அந்த பாதுகையை வந்து நம்ம ஆழ்வாழ்வ ஸ்தானத்திலேருந்து கொண்டாடி நிற்கும் ஆச்சாரியால் வாக்கின் மூலமாக அப்பையும் ஒரு ஸ்திரீபாவம் கொடுக்குறாளே ஆழ்வார் புருஷனாச்சே ஸ்ரீபாவம் கொடுக்குறாளே பிராட்டின்னு சொல்றேன்னு பார்த்தாக்கா ஆழ்வார் எம்பெருமான பல்வேறு விதமான ஆகாரங்களிலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஆழ்வாரா பண்ணுறார், நாயிகா பாவத்திலையும் பண்ணியிருக்கார், ஆழ்வாரோட திருத்தாயாராக பண்ணுறார், ஆழ்வாருடைய திருத்தாயா ஆழ்வாருடைய உற்ற அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாளே பெண் பெண் சகோதரி நன்பி ரூபமாக அந்யாபதேசத்தாலையும் ஆழ்வார் வந்து திருவாய்மொழி நமக்கு கொடுத்துருக்கார். அதனாலே இவள் மகாலட்சுமி போல் இருக்கான்னு சொல்லும்போது ஆழ்வார் தன்னை பிராட்டியாக நாயிகா பாவத்திலே சாதிக்கிறாள் அப்படின்னு அதை வச்சு இவள் தாயார் போல இருக்கான்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணுறான். அப்படிப்பட்ட ரங்கானுடைய திருவடியும் பாதுகையும் நான் சரணாகதி பண்ணுகிறேன் பிரபத்தேன்னு போட்ட எடுத்த உடனே சுவாமி தேசிகன் என்னென்னா மோக்ஷ பர்யந்தம் சகல புருஷார்த்தத்தையும் இந்த பாதுகை கொடுக்கும் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திடமான திருவுள்ளம். அதனாலே முதல்ல சரணாகதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த பாதுகையுடைய பெருமையை எப்படி பேச முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். பதபல்லப சங்கிபி பிரதீப்தைஹி அதிகோல்லாசிதிபி அம்ப பத்மரா கைஹி அனலே சயனம் கொச்சின் முராரேஹே அவிசம்பாத யசீவ பாதுகேத்வம் அப்படின்னு. இந்த பாதுகை திருமேனியில் வந்து சிகப்புக்கள் ரத்தனம் இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த 30 ஸ்லோகங்கள்லையும் இந்த பத்மராக பத்ததியில். இது அதனுடைய காந்தியினாலே ரொம்ப படபளப்பாக இருக்குது. அந்த பாதுகை ஜொலிக்கிறா, எப்படி பெருமானுடைய இந்த உள்ளங்கால் இருக்குது துளிர் போல ரொம்ப அதிக சிவப்பாக இருக்குது, அதை போல் இவளும் இருக்கா. இந்த ரத்னமும் சேரும்போது இன்னும் அதிசுந்தரமாகவும் அதி பளபளப்பாகவும் எம்பெருமானுடைய திருவடியும் இருக்குது. அதை பார்த்தாக்கா எம்பெருமான் திருவடி ஏற்கனவே சிகப்பு, தழுபுறையும் திருவடியாக இருக்கு சிகப்பு. இவளும் பாதுகா தெய்வம் தன் திருமேனியில் ரத்தன கற்களா சிகப்பு ரத்தின கற்களால் எம்பெருமான் திருவடி இன்னும் ஜொலிக்க வைக்கிறா. இது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா ரொம்ப ஒரு நெருப்பு ஜொலிக்கிற மாதிரி இருக்கான். இது இன்னொரு சாஸ்திர விஷயத்துலேருந்து ஆச்சாரம் எடுத்து நமக்கு காட்டுறார். வைகான சாகமம் பாஞ்சராத்தாகமம்னு உண்டு, பாஞ்சராத்தத்தை பெருமாளே கொடுத்தார். அந்த சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா பெருமாள் வந்து நெருப்பில் சயனம் பண்ணுவது போல இருப்பதா சொல்லியிருக்கு. அதை ஆழ்வார் இங்கே சத்தியம்னு காட்டுறார். அதாவது நெருப்பு உள்ள பெருமாள் படுத்துட்டுருக்கார். பாஞ்சராத்த சாஸ்திரத்தில் பெருமாள் நெருப்பிலே சயனம் பண்ணி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறதை சத்தியம்ன்ட்டு ஆச்சாரர் இந்த ஸ்லோகத்தை வச்சு அனலே சயனம்னு போட்டிருக்கார் சுவாமி தேசிகனுங்க. அனலே சயனம் கொச்சின் முராரேகே அவிசம்பாத யசீவ பாதுகேத்வம்னு போட்டார். அதாவது சுகலேசமென்னியா சூவிட தீர்க்க துணிந்தயனார் அகலாத பண்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே என்பது சுவாமி தேசிகனுடைய அத்திகிரமாத்திய பாசுரம். அல்லது வரதப்பெருமாள் கருகிரி மேல் நின்ற கண்ணன் பிரம்மனுடைய தபஸுக்காக அவனுடைய யஜ்ஞத்திலேருந்து அவர் வந்து அந்த விமானத்தோடு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் சாய்க்கிறார். அதே போல அது நெருப்பிலேருந்து வந்த பெருமாள், அக்னியிலேருந்து ஏழு பெருமாள். அதே போல் இந்த பாதுகாதேவியினுடைய அந்த சிகப்பு ரத்தினக்கள் ஜொலிப்பும் சாட்சாத்து ரங்கனுடைய திருவடியில் உள்ளங்காகனுடைய அந்த சிகப்பு அந்த வர்ணமும் சேர்ந்தாக்கா ஒரு நெருப்பு ஜொலிப்பது போல இருக்குப்பாது. இது எப்படி இருக்குன்னா பாஞ்சராத்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதான விஷயமாகிய எம்பெருமான் நெருப்பில் சயனம் பண்ணி கொண்டிருக்கார் என்பது போலே இருக்குது அப்படின்ட்டு தேசிகன் வந்து இந்த ஸ்தோத்திரத்தில் காட்ட ரொம்ப அற்புதமாக காட்டுற. இன்னும் சில இடத்துல முன்னொரு சமயத்தில் பெருமாள் வந்து மதுகைடபால சிம்ஹாரம் பண்ணார், தனது தொடையில வச்சு நெரிச்சாராம் பெருமாள் மதுகைடபால. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா
இந்த ரத்தம் பெருகி இந்த பாதுகையில் போய் பட்டுதான். அப்படிப்பட்ட அவளுடைய இந்த குருதியானது இந்த பாதுகாதேவி மேலே இன்னும் இருக்கும் போது தோன்றது, எவ்வளோ சிகப்பாக இருக்குது இந்த பாதுகாதேவியினுடைய திருமேனியானதுன்னு சொல்லார். விவினோதி ரங்கபதி ரத்ன பாதுக துயி பத்மராக மணிபத்ததிசுபா ரிபிட்டோரு சங்கடன பீட நக்ஷத்திர மதுகைட க்ஷத பங்கஜ வாசனாம் சதஜ பங்க வாசனம் வாசனம். அவள் சம்காரம் பண்ணும்போது கிளந்தெழுந்ததான அந்த குருதியானது இவள் பேலே தோஞ்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அற்புதமாக காட்டர். அந்த சதஜ பங்கம் அப்படின்னா ரத்தத்தினுடைய அந்த சேறு, அந்த சேறு இதில் இருக்குது அப்படின்னா அவ்வளோ சிகப்பாக இருக்கலாம் இந்த தேவி அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப நமக்கு பறக்க சாட்சின்னு போகிறார். அடுத்தது இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா இந்த தேவி எப்படி இருக்கா, பாதுகாதேவி திருவரங்கன் திருவடிக்கு எப்படி ஆசிரியச்சுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறதுல. அவாப்பிய பாதாப நிரங்கபத்து பாதாம்புஜ பல்லவ சம்ஸ்தராபாம் தத் பத்மராக துவதயோபஜந்தே காலானலத்வம் கலுஷாம்புதேர்ணஹா அப்படின்னாக்கா இந்த பாதுகை பேரில் சிகப்பு ஏறிட்டுருக்கு இந்த பதிகம்புள்ளா சாதிக்கிறார். அந்த காந்தி பெருமாள் திருவிடையை எப்படி இன்னொரு விதமாக ஆசீர்வதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த திருவடிக்கு திருவடிகளுக்கு தளிர்களாலே சிகப்பு தளிர்களாலே தைத்த ஒரு மெத்த மாதிரி இருக்கான், ஒரு மெத்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த பெருமாள் எங்களுடைய பாபம் இந்த ஜீவாத்மாவுடைய பாபமாகிற சமுத்திரத்தை வற்றடிக்கும்படி செய்ய தகுந்த அந்த பிரளயகாலத்து அக்னி போலமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் கருடோத்சவத்தில் பார்த்தா கருத்மான் கையை நீட்டின்னு இருப்பார் பெரிய திருவடி, அப்போ பார்த்தா அந்த திருவடி இந்த கைக்கு உள்ள சின்ன மெத்த மாதிரி வச்சு தைச்சிருப்பா, அதில் வந்து பெருமாள் ரெண்டு திருவடி வந்து ரெண்டு ஹஸ்தத்துலேயும் கருடன் ஹஸ்தத்தை வந்து உட்காந்துருக்க மாதிரி சகசாயிப்பா இல்லையா. சில சமயம் எம்பெருமான் சைன திருக்கோலத்தையும் திருவடிக்கு கீழே ஒரு தலகாணி மாதிரி கொடுத்து மெத்து மெத்துன்னு பெருமாள் இருக்கணும்னு பண்ணுவா. பரமதநாதன் சேவையிலையும் சில சமயங்களில் ஒரு கால பெருமாள் கீழே சாத்தின்ட்டுப்பா, இன்னொரு காலம் மடித்து தொடையில் வச்சுருப்பார், பக்கத்தில் பிராட்டிமார்கள் எழுதியிருப்பா. அப்பையும் பார்த்தா அந்த திருவடி கீழே வந்து ஒரு சின்ன தலகாணி மாதிரி பண்ணி ஒரு மெத்த மாதிரி பண்ணி வெல்வெட்டில் பண்ணி சமர்ப்பிச்சிருப்பான். அதே போலே இது அச்சையில் நம்ம சேவிக்கலாம். ஆனால் தேசிகன் அங்கே சாட்சாத் ரங்கநாதனுக்கே சாய்க்கிறார். அந்த திருவடிக்கு தளிர்களாலேயே, ஏன்னா ரொம்ப கரடமுரடான வஸ்துவை போட்டால் பெருமாள் திருவடி நொந்து போயிடும். ஏற்கனவே தலைபுறையும் திருவடி என்றும், அதாவது தாமரை புஷ்பத்தை விட மென்மையானது மலர்மகள் கை வருட மலர் போதில் சிவந்தனன்னு இதே சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். அப்படி அவர் பிராட்டியமாக திருவடியை தொட்ட உடனேவே சிவக்கக்கூடிய திருவடிக்கு வந்து நம்ம ஒரு ஹானி பண்ணக்கூடாது, அதனாலே ரொம்ப மெத்த மாதிரி தைச்சு வைப்பா. அதை போல இந்த பாதுகாதவி எப்படி இருக்கான்னா, தன் திருமேனியை வந்து ரொம்ப மென்மையாக்கி கொடுத்து எம்பெருமான் திருவடியை அப்படி காத்து ரட்சிக்கிறா. த்வது பத்மராக த்வதயோ பஜந்தே காலானலத்வம் கலுஷாம்புதேர்ணஹா அப்படின்னு காலா பிரளயகாலத்து அக்னி போல இருக்கு அப்படிப்பட்டவே நான் பஜந்தேன்னு சொல்லலாம், பஜிக்கிறேன் இந்த இந்த திருவடியை நான் பஜிக்கிறேன் என்று சுவாமி தேசிகன் வந்து அந்த திருவடிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறார். திரங்கனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை ஆசிரியத்து கொண்டுதான அந்த பாதுகாதேவியை. அடுத்த வாரத்தில் சாய்க்கிற என்னன்னு கேட்டால், இந்த பாதுகை மீது இழுத்திருக்கக்கூடியதான் ரத்ன கற்கள் எல்லாம் எப்படின்னா எல்லா லோகத்தையும் தாயாரோட கூட காப்பாற்றுகிற பெருமாள், ஈரேழு பதினாலு லோகங்களையும் கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகாகிருத்தகம் சொல்லிட்டு மூணு விதமாக இருக்குது. இந்த பதினாலு லோகங்களும் இப்படிப்பட்ட லோகங்களை காப்பாற்றுகிற பெருமாளுடைய கீர்த்தி, அவனுடைய பெருமை கியாதி எப்படி இருக்கலாம், இந்த சமுத்திரத்துக்கு ஒரு பவளம் போல இருக்குன்னு சாய்க்கிறேன். நம்ம சாயாரம் பெருமாளும் சகல லோகத்தையும் சர்வ பிரகாரத்தாலும் காத்து ரட்சிக்கிறான் இல்லையா. அதை தான் ஆழ்வாராதிகள் நம்முடைய அவருடைய பிரபந்தங்கள்ல ரொம்ப விஸ்தாரமாக சாய்ச்சிருக்கா. அவ காத்து ரட்சிக்கிறா ஒவ்வொரு ஜீவாத்மாவையும். அப்படிப்பட்டதான இந்த எம்பெருமானுடைய அந்த கீர்த்தியானது எப்படி இருக்குன்னா, பிரபால சோபாம் தவ பத்மராகா அப்படின்னு போட்டான்.
பிரவாள சோபாம். சோபம்னா ஒரு விதமான அழகு, ஒரு பவழத்தினுடைய அழகு போலே. பரிகல்பயந்தினா உண்டு பண்ணுகின்றனன்னு சாதிச்சிருக்கார் நம்ம ஆண்டவன் வியாக்கியானம் வந்தப்பல. இயேசுவின் வாக்கு தான் எல்லாமே. அவர் மேற்கொண்டு சில ஸ்லோகத்தை சாய்க்கிறார். எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்துக்குண்டான பாதுகையினுடைய ரத்தன கற்கள் மின்னின்றிருக்கு, எப்போ பார்த்தாலும் காந்தி ஏற்படுத்துறது இல்லையா. அது பார்த்தா இந்த திருவடியிலே வந்து இருக்கிற கோடு ரூபமான சக்கரத்தினுடைய தேஜஸ்ஸோ என்று தோன்றுகிறது. திருவடியில கோடு இருக்கு. கோடுன்னா எம்பெருமான் திருவடிகள என்ன இருக்குன்னா, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கெழுதினாற்போல் இலச்சினை பட நடந்துன்னு ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அப்போ ஒரு திருவடியில் இருக்கக்கூடிய அந்த கோடு, பாதுகை மேலே இருக்க கோடு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, பெருமாள் திருவடி வந்து பாதுகை மேலே இட பண்ணிட்டு இருக்கார். எம்பெருமான் திருவடியோடைய அந்த கோடானது பாதுகை மேலே விழுந்திருக்கு. இந்த கோடு ரூபமாக இருக்கக்கூடிய சக்கரம், சக்கரத்துக்கு ஹாரங்கள் உண்டு இல்லையா, சக்கரத்துக்கு ஹாரங்கள் உண்டு. சக்கரத்தாழ்வான்னு பார்த்தா அதுக்கு ஹாரம் இருக்கும், ஏதோ ஹாரங்கள் இருக்கு. சோடச ஆயுதம் சக்கரத்தாழ்வானுக்கு உண்டு. ஒவ்வொரு கோட்டுக்கு நேரம் ஒரு ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கா நம்ம வந்து சக்கரத்தாழ்வானுடைய உற்சவ மூர்த்தியை சேவிக்கிறோம் நம்ம. அது எப்படி இருக்குன்னா, அந்த சக்கரத்தினுடைய தேஜஸ் போலே ரொம்ப சிவந்து இருக்கு. ரத்ன கற்கள்லேருந்து வீசுகின்ற காந்தியானது அந்த தேஜஸ்லேருந்து வரக்கூடியதான அந்த ஜொலிப்பை காட்டுறது, சக்கரத்திலேருந்து சேதஸை கொண்டு காட்டுறது சுவாமி அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இன்னொரு இடத்த ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். இன்னொன்று இடத்துல எம்பெருமானுடைய திருவடிய பாதுகை இருக்கு, இந்த ரத்னம் வந்து பளிச்சுன்னு அந்த சகப்பு அந்த வர்ணத்தை திருவடி மேலே கொட்டுறது பாதுகையிலேருந்து. இப்போ தான் சூரியோதய ஆணையம் போல் இருக்குன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் உள்ளங்காலில் வந்து அந்த கோடு இருக்குது, அது உள்ளங்காலே தாமரை புஷ்பம் போல் இருக்குது, அது எப்போது பார்த்தாலும் மலர்ந்ததாக இருக்குன்னு. இந்த பாதுகை மேலே இருக்கக்கூடியதான அந்த ரத்ன கற்கள்லேருந்து வீசுகின்ற தொகை வபாதாபனிசோ நரத்னைஹி பலாதபம் நோனமுதி ரயந்தியா பத்மாபதே பததல பிரரூடம் ரேகாம்புஜம் நித்யமயூக்த நித்ரம். நித்தியமபூத் நித்தியம் அபூத் அனித்ரம். அதாவது இந்த ரத்னத்தினுடைய அந்த இழைகள் வந்து சூரிய கதிர்கள் போலவும், எம்பெருமான் திருவடி ஆகிய தாமரையானது அந்த கதிர்கள் பட்டதனால எப்பவுமே மலர்ந்திருக்கக்கூடியதான ஒரு ஸ்திதியிலே இருக்குது. அந்த லோகத்தை வந்து சூரியனை பார்த்தா தாமரை அன்றளந்த தாமரை போல விரிஞ்சு இருந்தது. அது இருக்கும், அது வந்து தாமரையோட சுபாவம் அது இல்லையா. அஸ்தமனத்தில் மூடிடும். ஆனால் இந்த எப்போ பார்த்தாலும் இந்த பாதுகாதி பெருமானத்தினுடைய ஆசிரயிப்பதனாலே, அவருடைய ரத்னக்கல்லுடைய காந்தியினாலே எம்பெருமான் திருவடியாகிய தாமரை புஷ்பமானது எப்பொழுதும் மலர்ந்தது போலே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த திருவடியை பற்றி சுவாமி தேசிகன் வந்து நமக்கு வந்து அத்தியுதமான ஒரு விஷயத்தை இங்கே வந்து சாய்ச்சிருக்கார் இந்த இடத்துல. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம் சாய்க்கிறார். என்னென்னா, இந்த ரத்னக்கல்லுடைய காந்தி இருக்கே இது எப்படி இருக்குன்னா, செந்தாமரை புஷ்பங்களை சமர்ப்பிப்பது போல இருக்குன்னு இன்னொரு இடத்துல எடுக்கிறார் சுவாமி தேசிகன். செந்தாமரை புஷ்பங்களை சமர்ப்பிப்பது போல இருக்கு அப்படின்னு காட்டார். இது எப்படி இருக்குன்னா, இந்த திருவடியே ஒரு தாமரை, அது செந்தாமரை புஷ்பம் மேலே சமர்ப்பிச்சா எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு வந்து நாட்டியம் ஆடுறா, ஒரு சபையில் வந்து ஒரு தலைவனை வந்து சந்தோஷப்படுறதுக்கு நாட்டியம் ஆடும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த தலைவனை சேவிச்சுட்டு புஷ்பத்தை வாரி இறைப்பான். ஒரு தலைவன் மேலே தலைவனை அர்ச்சனை பண்ணுறது தான் நமக்கு விசேஷம். அது அதுக்கப்புறமா வந்து அந்த நாட்டியத்தை நடத்த போகிறான் இல்லையா. இது எப்படி நம்ம இது வந்து அந்த பரமபத வாசலில் சேவையில் நம்ம பார்த்துருப்போம். திருவரங்கனோ இல்லை எந்த தேவதேஸ்தி எம்பெருமானோ பரமபத வாசல்லேருந்து வந்து இவாளுக்கு சேவை கொடுக்கும்போது பெருமாள் அப்படி இப்படி அந்த கைத்தளத்தில் ஆடி நாடின்னு வருவர். அது ஒரு நாட்டியம் போல, அவனே நாட்டியம் ஆடுவது போல இருக்கும் அர்ச்சாமூர்த்தி. அப்போ வரும்போது பக்தால் வந்து என்ன பண்ணுவானா, வெளியிலேருந்து அந்த துவாரத்துக்கு வெளியிலேருந்து அந்த பர்வத வாசலுக்கு வெளியிலேருந்து பெருமான் அந்த வாசலை தாண்டி வரும்போது புஷ்பத்தை வாரி அப்படி இறைப்பா. அது பெருமான் மேலே சில சமயம் பட்டுடும். ஏன்னா ஒரு சந்தோஷம், எம்பெருமான் வந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கு தன்னுடைய வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்து கிருபை பண்ணி நமக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ண வந்துட்டு இருக்கான். அவன் வர்றதுனாலே நமக்கு ஒரு சந்தோஷம். அவனுடைய திருக்கண் கடாக்ஷன் நம்ம போல பாபப்பட்ட ஜீவாத்மா மேலே பட்டு நம் பாபங்கள் கழிய போகிறது, அதனால் இவாருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அந்த சந்தோஷத்தை புஷ்பத்தை தூவி வெளிப்படுத்துகிறா.
அதுபா நம்ம ஆச்சாரியால் என்ன பண்றா சுவாமி, நம்ம ஆச்சாரியால் நம்ம நல்ல ஆச்சாரியால் அடைஞ்சு விட்டாக்க நாம் பரவதம் அடைவது சத்தியம், பெருமாள் திருவடி நமக்கு நிச்சயம் கிடைச்சிடும். அவ என்ன பண்றா, இந்த ஜீவாத்மாவுடைய புஷ்பங்களை எம்பெருமானுடைய அந்த திருவடியிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி சமர்ப்பிச்சு அவ சந்தோஷப்படுறா. ஒரு புஷ்பத்தை சாத்துவது போல இந்த ஆத்மாவை அவ வந்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சு அந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணுகிறார்கள். அப்படி இதுதான் நம்ம ஆச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நிறைய பேருக்கு இந்த சரணாகதி பரநியாசம் ஏன் பண்ணிக்கிறோம் ஏன் பண்ணலன்னு தெரியறதில்ல. ஆனால் நம்ம ஆச்சாரியால் பண்ணுவது என்னன்னா, நம்மளை பாதிக்கிற சாமான்ய ஜீவனுடைய அந்த ஆத்ம வியோகத்தின் போது நீ வந்து நீ கூட்டுன்னு போப்பான்னு பிரார்த்தனை தான் சரணாகதி. அது எப்படி பண்ணானா, தேவச்சரந்த ரசிகசி விகாரஹேதோ ஆத்மானமங்கரி கமலே விநிவேத்ய பூர்வம் பிராயோ நிவேதை அதிச்சோ நமனி பிரகாசைஹி சதூஷபத்மகலிகாம் பதரக்ஷணித்வம் அப்படின்னு. தாமரை மட்டுமே சமர்ப்பிப்பது போலே, வாரி அரைச்சி சமர்ப்பிப்பது போலே இந்த நம்ம ஆச்சாரியாளெல்லாம் நம்ம சாமானிய ஜீவாத்மாக்களை யாரவா திருவிடைய ஆசிரியித்து சுவாமி எனக்கு வரதமர்ப்பணம் பண்ணி வையும் என்ற பிரார்த்தனையின் பேரில் இந்த ஜீவனை அவனிடத்திலே ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிப்பது போலே அர்ச்சிப்பது போலே சமர்ப்பிக்கிறார்கள் என்று சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தை இந்த விஷயத்தில் காட்டுறார். தாமரை புஷ்பத்தை வாரி அரைக்கும் போல இருக்குன்னு சொல்கிறார். அதே டயத்தில் ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும்போது நம்ம சம்பிரதாயத்தின் கூட கூட கொள்ளுண்டே கூட்டுண்டே வரா அப்படி இருக்குன்னு காட்டுறார். இன்னும் சிலசோகங்களில் இந்த ரத்னங்கள் ரொம்ப வெளுப்பாக இருக்குது. பெருமாள் அந்த பாதுகை சாத்தின்னு ஏழ்கிறார். அப்படி வந்து எம்பெருமானுடைய நகம் இருக்கு இல்லையா, திருவடியில் இருக்கிற நகங்கள்லாம் வெளுப்பாக இருக்கும். இந்த ரத்னத்தினுடைய சிகப்பும் எம்பெருமானுடைய நகத்தினுடைய வெளுப்பும் கலக்கிறது அந்த அதை பார்த்தா இந்த பிரயாண காலத்தில் என்ன பண்ணுவானா, கல்யாணத்தில் உன்னுடைய சிவப்பு ரத்னம் ஆகிற அக்னி ஜுவாலையிலே பெருமாள் காந்தியாகிற பாலை ஹோமம் பண்ணுவது போலே இருக்கு அப்படின்னு இருக்கார். இந்த சிகப்பும் சிகப்பாகிய பாதிகளுடைய சிகப்பாகிய திருவடியிலேருந்து வரக்கூடிய சிகப்பும் எம்பெருமான் திருவடிகளே இருக்கக்கூடிய நகத்தினுடைய வெளுப்பும் கலக்கிறது எப்படின்னா, அக்னியில் வந்து பாலால் ஹோமம் பண்ணுவது போலே இருக்கு அப்படின்னு உருவகப்படுத்துகிற சுவாமி தேசிகன். அப்படி இந்த ஆழ்வார் இது மூலம் என்ன நமக்கு தெரிவிக்கிறேன்னா, பெருமானிடத்தில் பகவானிடத்தில் ஆசை அது வந்து எல்லையில்லாமல் இருக்கணுன்ற, இவ்வளோதான் பெருமாள் ஆராதிக்க வேண்டும், இவ்வளோதான் பெருமாள் எனக்கு இவ்வளோ பிடிக்கும்ன்றது இல்லை, எவ்வளோ வேணுமோ அவ்வளவையும் பெருமாளிடத்தை நம்ம பக்தியை செலுத்திட்டாக்க இந்த பெருமாள் நமக்கு எப்போயும் அனுகிரகம் பண்ணுவான்னு காட்டுறார். அடுத்தது என்னென்னா, இன்னொரு இடத்த ரொம்ப அருமையான ஒரு உருவம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த எம்பெருமானுடைய வெளிப்பான திருவடி நகங்கள் இருக்கே அது இந்த பாதுகையில் படும்போது முன்னாடியே வந்து இந்த காந்தியினாலே செம்மஞ்சு குழம்பு போல இருக்கு, நகம் வெளுப்பாக இருக்குது. இது படும்போது எப்படின்னா, இந்தியா வந்து சன்செட் சூரியன் சொல்கிறாள், சன்ரைஸ் சூரியன் சன்செட் சூரியன், சந்தியாகாலத்தில் சிவந்த வெளுத்த சந்திரமண்டலம் போல் இருக்கான். அந்த வானம் வந்து கீழ்வானம் சுவக்கிறதுன்னு சொல்கிறாள் இல்லையா, அது என்ன பண்ண வெளுப்பாகவும் இருக்கும் சிவந்தும் இருக்கும் சந்திரமண்டலம் வந்து அது சொல்கிறார். இந்த இடத்துல இந்திய சந்தியாகாலத்தில் பிம்பசோபாம் சுதாகர பிம்பசோபாம்னு 596 சொத்தம் சாய்க்கிறார். எப்படின்னா, வெளுப்பான திருவடி நகங்களில் இந்த செம்மஞ்சு குழம்பு படும்போது சிவந்த சந்தியாகாலத்தோடு கூடினதான வெளுத்த சந்திரமண்டலம் போலே உன் பாதிகாதேவி எனக்கு காட்சி அடிக்கிறாகே ரங்கநாதான்னு சாய்க்கிற. ஏன்னா அது ஒரு அலங்காரமாக தெரிகிறது எம்பெருமான் திருவடிக்கு. திரு பாதுகையாரு சாக்ஷா சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லிட்டு பெரியவா சாய்ச்சுட்டான். அதனால் இந்த திருவாமொழி பாசுரங்கள் அனைத்தையுமே எல்லாம் அந்த எம்பெருமான திருவடிக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த திருவடியானது ரஜோகுணம் தமோகுணம் அதெல்லாம் சத்துவகுணத்தை நமக்கு மேலிட்டு வரும்படியாக அனுகிரகத்தை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாய்ச்சுன்னு வர. இன்னொரு இடத்துல இது சகப்பாக இருக்குது, திருவடியில் தேன் சுரக்கும் போல இருக்குமா இந்த பாதுகையில், அது வந்து இந்த கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடியதான கற்கள் எல்லாம் அதாவது வண்டு போல இருக்குது, அந்த திருவடியிலே சுரக்கின்ற தேனை பருக வந்த வண்டுகள் போல இவை எல்லாம் இருக்குது, உடம்பெல்லாம் சிவந்து போய் கடக்கு இந்த கற்கள் சொல்லும்படியாக சில ஸ்லோகங்கள்லையும்
சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். இன்னொன்று இன்னொரு ஸ்லோகத்தில் இது திருவடியை இந்த பாதுகையை பார்த்தாக்கா ஒரே ரத்ன ஜுவாலையாக இருக்குது, அக்னி ஜுவாலை போல் இருக்குது. அது பார்த்தாக்கா கலியும் கெடும் கண்டுகொண்மின் ஆழ்வார் சாய்ச்சார். இப்போ ஸ்ரீரங்கத்துக்குள்ளே கலிபுருஷன் வரான்னா இந்த கலிபுருஷன் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வராமல் இருப்பதற்கு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு நெருப்பு கோட்டை போல இருக்கும் அப்படின்னு சாய்க்கிறேன். ஆனால் அது தேசிகன் எப்படி கொண்டு போகிறார் பாருங்கள், பாதுகாசத்தை ஒரு நெருப்பு கோட்டை போலே இந்த பாதுகையினுடைய ஜொலிப்பானது இருக்குது. கலிபுருஷன் இங்கே வரக்கூடாது, இங்கே சரணாகதி மார்க்கம்தான். நீ வந்து இங்கே பூந்துன்னு எல்லாரையும் வந்து யமலோகத்துக்கு அனுப்ப முடியாது இல்லையா. அப்படி போல இந்த பாதுகையை நம்மளை ரட்சிக்கிறா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுறார். இந்த இடத்துல அதனாலே கலிபுருஷனுடைய தொந்தரவும் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திர வாசிகளுக்கு இல்லை. ஏன்னா திருவரங்கனுடைய திருமடி ஆசிரியக்கம் பாதுகையானவள் தன்னுடைய திருமையின ஜொலிப்புனாலே ஒரு நெருப்பு கோட்டை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த இடத்துல. அடுத்த ஸ்லோகத்தை என்ன சாய்கிறார்னா, அவளுடைய பாதுகையினுடைய காந்திகள் எல்லாம் எம்பெருமான் வீதியில் இழந்தெழும் போது திருவீதியிலே வாரி இணைக்கப்பட்ட மல்லிகை புஷ்பம் போலே பரவது போல இருக்குன்னு சாய்ச்சார். இதை பார்த்தா இன்னும் எப்படி உருவப்படுத்தலாம்னு தேசிகன் சாய்கிறார். இந்த மஞ்ச வெயில் சாயந்தரம் 4:30 இல்லை 5 மணிக்கு அஸ்தமனத்துக்கு முன்னாடிக்கு மஞ்ச வெயில் இல்லை 7 மணி வெயில், 6 மணி வெயில் இல்லையா, அது கூடி நட்சத்திரங்கள் போல இருக்கான். சூரிய அஸ்தமனம் ஆகும்போது நட்சத்திரம் கலந்து மேலே வரும் இல்லையா, சூரியன் வந்து உதிக்கும் போது நட்சத்திரம் கண்ணுக்கு கொஞ்சமாக மறைஞ்சிட போயிடும். ஆனால் இங்கே சாதிக்கிறது அந்த பாதுகையினுடைய சிகப்பும் மல்லிகை புஷ்பம் எப்படி இருக்குன்னா நட்சத்திரம் போலே இருக்குது, நட்சத்திரத்தை வாரி அரைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா. எல்லாம் இந்த யோகிகள்லாம் பெருமாளை வந்து 30 நாடி தியானம் பண்ணிட்டு இருக்கா, பக்தி யோகம் பண்ணுறா, தைல தாரையை போலே பக்தி பண்ணிட்டு இருக்கா. உயர்ந்த யோகிகள் மனசில் ஆழ்வார் வந்து பெருமாளை பற்றி ஆசைப்படுற பாசங்கள் நம்ம கேட்கும்போது பெருமாளிடத்தே நமக்கு நம்மளை போல ஜீவாத்மா சாமானிய ஆளுக்கு ஒரு ஆசை ஏற்படுது. ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னாக்கா ஆஹா திருவிக்கிரமத்தை பற்றி ஆண்டாள் நாச்சார் பேசுகிறா, கூடார வெல்லும் சிறு கோவிந்தா அப்படின்னு சொன்னாக்கா ஆஹா கூடார வெல்லுகின்ற இவன் கோவிந்தன் கோசகனாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கண்ணனை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரவேல் ஒருத்தி மகனாய் ஒழுத்து விடுறான்னு சொல்லும் போது கிருஷ்ணாவதாரத்தை சாய்க்கிற ஆண்டாள் நாச்சார் நான் போட்டு கிருஷ்ணன் மேலே ஒரு ஆசை வருது இல்லையா. அப்போது அப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் கலங்கி போகாமல் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணது இந்த பாதுகை அப்படின்னு சொல்கிறார். எல்லா யோகிகளும் என்ன பண்ணால் கிருஷ்ணனை சேவிக்கும் போது தங்களை பெண்பாகமாக உருவப்படுத்திக்கிறார். இந்த மல்லிகை புஷ்பம் பெண்பாவம் தானே, ஸ்ரீ பாவம் தானே அது. அதுக்கோசரம் கேட்டார் ரங்கே சுதர் விகரதோ மணிபாதரக்ஷே அத்தியாந்தரேசு மனச பரிகீர்யமானாஹ துபத்வராக கிரண சுரணாத் பஜந்தே சஞ்சாதபாந்திரித தாரக பந்தி லக்ஷ்மீம் சஞ்சாதபாந்தரித தாரக பந்தி லக்ஷ்மீம் அப்படின்னு போட்டிருக்க. மஞ்ச வயலில் விவரிக்கப்பட்டதான அந்த தூவப்பட்டதான நட்சத்திரோடைய வரிசை போல இருக்கு அந்த காந்தி அப்படின்னு அற்புதமாக தேசிகன் வந்து அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை ரொம்ப சொல்லிகிட்டே போல. நம்மளால் இவ்வளோதான் இவருடைய பிரபாவத்தை நம்ம சொல்லி அடக்க முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது, அப்படி சாய்கிறார். இருந்துட்டு இன்னும் சொல்கிறத சொல்கிறார், ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இந்த சிவனுடைய தலையில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த செம்பாப்பயிர் கதிர் போல சடை வந்து ஒரு மாதிரி சடை போட்டுன்னு சகப்பு கலர்லாம் இருக்குது. இப்போ நிறையா பேர் கலரிங் பண்ணிக்கிறா சிவனுக்கு அப்பயே இருந்திருக்கு போல் இருக்கு, செஞ்சடை இல்லையா, பொன் சடை செஞ்சடைன்னுலாம் சொல்லலாம். அப்புறம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பெருமாளை செவிக்க அவர் வரார். இந்த வர்ணம்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இவர் வந்து எம்பெருமானை திருவரங்கனை செவிக்கும்போது எம்பெருமானைய உள்ளங்காலில் இருக்கக்கூடிய சிவப்பாலை எல்லையில்லாத சிவப்புனம் ஏற்பட்டு பாதுகாதேவி மேலேயும் சிவப்புனம் இருக்குது. இதுவும் ஒன்றா சேர்ந்துட்டு எப்படி இருக்குன்னா அவருடைய தலைக்கு சிவப்பை கொடுக்கக்கூடியதான ரத்தின காந்தி இந்த ரத்னங்களாலே அவருடைய தலைக்கு சிவப்பு ஏற்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த இடத்துல
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருவடியான பாதுகையானது ஆழ்வார், அவர் வந்து சேவிக்கும்போது ஆழ்வாரையே ஆழ்வார் பாசுரத்தையே சங்கரனார் பினாகினி என்று சொல்லப்பட்டவரான சங்கரனார் அந்த மங்களத்துக்கு உரியவரானவர் இந்த ஆழ்வார் பாசுரங்கள் தன் சிரசிலே வைத்து கொண்டாடுகிறது போல இருக்குன்ட்டு ஆழ்வார் நமக்குடைய ஆச்சாரியால் வந்து அற்புதமாக வியாக்கியானம் பண்ணுறார் அந்த இடத்துல. அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னன்னு கேட்டாக்கா, பாதுகா பெயரில் ரத்தனக்கல் இழைச்சிருக்கு, சிகப்பு கலரில் இருக்குது, இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வருது எல்லா பாசுரத்துலேயும். ஆனால் ஒவ்வொரு பதத்தாலே வித்தியாசப்படுத்துகிற சுவாமி தேசிகன் நமக்கு இங்கே ரத்தனங்களுடைய அற்புத காந்தியானது இந்த பாதுகை சேகரிப்பு தானே எல்லாம் சிரச குணிகிறா தெரியுமா, நம்மளை மாதிரி சாதாரண ஜீவாத்மாக்கு 30 தேவர்கள் தேவஸ்ரீகள் தேவ ஸ்ரீமான்கள் எல்லாம் வந்து இந்த பாதுகையை சேவிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இந்த தேவஸ்ரீகளுடைய பிம்போஷ்டம் இந்த உதட்டு உதட்டில் படும்போது இந்த பாதுகை காந்தி அவ உதட்டில் படுறது அது எப்படி இருக்குன்னா, செம்பஞ்சு குழம்பு தடவை அழகையும் இப்போ தான் லிப்ஸ்டிக்னு போட்டுக்கிறாளே அதை போல இருக்குன்ற சுவாமி தேசியம். அது வந்து உதட்டில் படும்போது செம்மஞ்ச குழம்பாகிய தடவிய ஒரு ரசத்தையும், அவ திருமுகத்திலே படும்போது அதாவது பானம் அறிந்தியவர்கள் போல இருக்கக்கூடிய கொழுப்பான அழகையும் கண்ண கதுப்பையும் சொல்கிற இடத்துல, அது அதே சிகப்பு நிறமானது பாதகியனுடைய சிகப்பு நிறமானது அவளுடைய காதில் படும்போது எப்படி இருக்குன்னா, துளிர்களுடைய அழகையும் சொல்கிறது. இளந்துளிர் இருக்கு இல்லையா, அது சிகப்பு கடல் ஆரம்பித்து அவளுடைய பச்சையாக வந்துடும் அது மாதிரி இருக்குது. அவளுடைய சிரசில் இருக்கக்கூடிய நடுபகட்டில் தலைப்பி நின்று இருக்க நடுபகட்டில் படும்போது சிந்தூரத்தை அவ அந்த குங்குமத்தை இட்டுன்றது போல இருக்குன்னு சொல்லிட்டு நாலு விதமான உருவகத்தை தேசி இங்கே கொடுக்குறார். லாக்ஷா லக்ஷ்மி அதருசரதே ரங்கினப்பாதரக்ஷேன்னு ஸ்லோகத்தை ஆரம்பித்து கடைசியில் சீமந்தேத ததச சுத்ருசாம் சௌதி சிந்தூரசோபாம் அப்படின்னு அற்புதமாக சாய்கிறார். நாலு விதமானது, உதட்டிலே படும்போதும் உதட்டு சாயம் போலவும், முகத்திலே படும்போதும் கண்ண கதுப்புகள்லாம் ஏயிருந்து பானமருந்திய ஸ்ரீகள் போலவும், காதிலே படும்போது இளந்துளிர்களுடைய அழகைப் போலவும், வகுட்டிலே வந்து பாதுகாதேவியினுடைய காந்தி சிகப்பு காந்தி படும்போது சுமங்கல ஸ்ரீகள் வந்து அந்த சிந்தூரம் இட்டுப்பா நடுவுகிட்டுக்குள்ள அதை போலவும் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஆழ்வாருடைய பாசுரங்கள் நாலு விதமான விஷயத்தையும் நமக்கு கொடுக்கும், எல்லா அழகும் நிறைந்தது. அந்த ஆழ்வாரையும் தூக்கி வைக்கணும், பாதுகையும் தூக்கி நிறுத்துறதுக்கோசம் சுவாமி தேசிகன் வந்து இந்த பத்மராக பத்ததியிலே ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து சாய்ச்சிருக்கார். கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா, இந்த சிகப்பு காந்தியினுடைய அழகானது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் திரு உள்ளங்காலிலே பட்டு சிகப்பு பட்டு போலவும், கொஞ்சம் பட்டாலே பெருமான் திரு ஏற்கனவே சிகப்பாக இருக்கு, இவள் பட்டவுடனே கோடி பங்கு ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு. அதை பார்க்கும்போது எப்படின்னா, கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த அழகுக்கு ஒப்பாக மாட்டார், அத்தனை சூரியனுடைய மின்மினி பூச்சி போல இருக்கா அப்படின்னு சாய்கிறது. அருணமணயஸ்தவைதே ஹரிபதராகேன லப்த மகிமானகா கமயந்தி சரண ரக்ஷே த்விமணிகணம் ஜோதிரிங் த்விமணிகணம் ஜோதிரிங்கணதாம்ன. அது ஒரு கணமாக இருக்கு, மின்மினி பூச்சி போல ஆயிடுத்து. எத்தனை சூரியர் வந்தாலும் அந்த பாதுகையனுடைய காந்தியும் எம்பெருமானுடைய திருவடி காந்தியும் சேரும்போது இது வந்து எத்தனை சூரியன் வந்தாலும் அதற்கு ஒப்பாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது விஷயம் என்னென்னா, ஆழ்வாருடைய திருஷ்டியில் சாதிக்கும்போது ஆச்சாரியாருடைய உபதேசங்களாலே வரப்பட்ட ஞானம், நமக்கு அந்த ஞானம் இருக்கு. இந்த ஞானத்துக்கு ஒப்பு எப்படி இருக்குன்னா, உபதேசம் இல்லாத எல்லா சாஸ்திரத்தையும் படித்து நம்ம ஞானம் எடுத்திருந்தாலும் அது கொஞ்சம் கூட உபயோகப்படாதுன்னு சாய்க்கிறேன். இதுலேயும் ஒரு சாஸ்திரம் வைக்கிறேன். ஏன்னா ஞானத்தை வந்து நம்ம ஆச்சாரியால் சொல்லி தான் கேட்கணும் இல்லையா, ஆச்சாரியால் சொல்லி தான் கேட்கணும். அவனே படித்து புத்தகம் தெரிஞ்சுன்னா தப்பான அர்த்தங்கள் மனசில் வந்ததும் சம்பிரதாய விரோதமாகும் வேத விருத்தமாகும் அது. அதனாலே நன்கு படித்தறிந்த நம் ஆச்சாரியால் அனுஷ்டாத்தாக்கள் என்ன சாதிக்கிறாளோ அதைத்தான் நாம் உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதானது தேசிகனுடைய ஆழ்ந்த விதமான கருத்து இந்த கடைசி ஸ்லோகத்தில். அதனால் இந்த பத்மராக பத்ததியும் 30 ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ணுறார். நாளைய தினம் முக்தா பத்ததி
சேவிக்கலாம்னு பிராப்தமானுட்டு பாதிகேத்தருடைய பிரார்த்திச்சுன்னு இன்று உபன்யாசம் முடிச்சுக்கிற அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சிவதேசி வராஹமாதேசிகாய நமஹா.